ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய்தேவ் மாம்ஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியோட 11th டே. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் எவ்வளோ கேஜி கம்மியாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நீங்கள் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி சப்பாத்தி பார்த்தீங்கன்னா மாவோட அளவு நான் கம்மி பண்ண போகிறேன். முன்னாடி வீடியோலெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா 0.5 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து 50 கிராம் கம்மி பண்ணிவிட்டு 200 கிராம் அளவு தான் எடுக்க போகிறேன். இந்த சப்பாத்தி ரெசிபி ஃபுல்லாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்குண்டான சைடிஸ் ரெசிபியும் ஃபுல்லாக போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஃபுல்லாக முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம மெஷர்மெண்ட்டோட எப்படி செய்கிறதுனே பார்த்துடலாம். நம்ம மெஷர்மெண்ட்டு எடுத்துட்டேன். 200 கிராம் அளவு மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 250 கிராம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ 1 கிலோ தான் கம்மி பண்ணியிருக்கோம், 1 கிலோ 200 கிராம். ஆனால் இந்த வாட்டி 50 கிராம் மாவு நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு 10 டேஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ கேலரி நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு, வெயிட் கம்மி பண்ணியிருக்கோன்னு. 1/4 ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அந்த உப்பு வந்து இந்த மாவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலரி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தி அழுத்தி நீங்கள் பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும். அப்போ தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்மளுக்கு, மாவோட பதம் வந்து கரெக்டாக தெரியும். நான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்ட போகிறேன், அப்போ தான் உங்கள் வந்து உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் ஃபுல்லாகவே காட்ட போகிறேன். பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அவ்வளோ அதை இதுக்கு மேலே நான் தண்ணி எடுக்கலை. இப்போ என் கையிலெல்லாம் மாவு ஒட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒட்டிகிட்ருக்குதுனாவே என்ன அர்த்தம், அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாவையும் கீழே இருக்கிற மாவையும் ரெண்டையும் சேர்த்து சேர்த்து பிசையும் போது எல்லாமே ஈவனாக கரெக்டாக வரும். கையில் வந்து மாவு ஒட்டுறது ஸ்டாப் ஆயிடுச்சுனாவே எல்லாமே கரெக்டாயிரும். அப்போது கையில் இருக்க ஒட்டிகிட்ருக்க மாவையும் அந்த வர மாவையும் வந்து ரெண்டையும் சேர்த்து சேர்த்து நம்ம பிசையணும். அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து எடுத்தோடனே கையில் ஒட்டிகிட்ருக்க மாவு கணக்கே வைக்காமல் கீழே இருக்கிற மாவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா தண்ணியோட அளவு ஜாஸ்தியாயிரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து மாவு பிசையணும்னு சொல்லிட்டு. இப்போ கீழே பாருங்கள், வர மாவு அப்படியே இருக்குது. ஆனால் நம்ம சப்பாத்தி வந்து நம்ம மாவு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் இறுகலை அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னி வந்து அதுக்குள்ளே தண்ணி நிறையா இருக்குது, தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அந்த தண்ணியை வச்சே தான் நம்ம அந்த மாவு வந்து எடுத்து பிசையணும். ரொம்ப ஒட்டவே இல்லை, எவ்வளோ பிசைஞ்சு ஒட்டவே இல்லைன்னா அப்போ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படியே தண்ணி ஆட் பண்ணணும். எடுத்தோன்னே டப்புக்குன்னு கமுத்திடக்கூடாது பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. நம்ம என்ன பிசையவே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே சாஃப்டாக இருக்குது அப்படின்னா தண்ணி அதில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த அந்த மாவில் இருக்க அந்த தண்ணியை வச்சே வந்து நம்ம சுற்றி சுற்றி மாவை எடுத்து எடுத்து பிணையணும். இப்படி தான் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி பண்ணணுமே தவிர எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. கையில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், மடக்கி மடக்கி பிணையிருக்கு, அதனால் கையில் இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாவு வந்து நம்ம 5 நிமிஷம் பக்கம் பிசையணும். டைம் கூட பார்த்து வச்சுக்கோங்க, கரெக்டாக 5 நிமிஷம் நம்ம இப்படி மடக்கி மடக்கி விட்டு பிசையணும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன், கையில் என்னால் பண்ண முடியல, கையில் இப்படி மடக்க மடக்க உங்களுக்கு பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ கீழே வச்சு இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். 5 மினிட்ஸ் பக்கம் நம்ம நல்லா பிசையணும், ஒரு மடக்க மடக்க விட்டு அதுலேயே மாவு கொஞ்சம் சாஃப்டாயிரும். இப்போ கிராக்கெல்லாம் பின்னாடி தள்ளி வச்சு முன்னாடி வந்து கிராக் இல்லாத மாதிரி நம்ம வந்து பிசையணும். கிராக் இல்லாத மாதிரி ரவுண்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு 3 to 4 சொட்டு ஆயில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிடணும்.
நான் ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள கவரில் தான் போட்டு கவர் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள் இப்போ அமுத்துறேன், நான் நல்லா ப்ரெஷர் கொடுத்து தான் அமுத்துறேன், உள்ளே அமுங்கலை. ஸோ வந்து மாவு கொஞ்சம் ஊறணும், அந்த தண்ணி நம்ம உள்ளே இருக்கிற தண்ணியில் வந்து மாவு நல்லா ஊறினா தான் அந்த மாதிரி சாஃப்டாக வரும். அதனால் இந்த மாதிரி ஆயில் போட்டு ஒரு கவர் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் விட்டுருங்க. மினிமம் கால் மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கூட விடலாம். கவர் போட்டு மூடி வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் உருட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நான் இப்போ தான் எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் லைட்டாக தான் ப்ரெஷர் கொடுக்குறேன், ஆனால் எந்த அளவுக்கு உள்ளே போகுது பார்த்திங்களா, சேம் அப்படியே கொடுத்து அதே ப்ரெஷர் தான். இப்போ இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிக்கலாம், நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப கிராக் அதிகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு அந்தளவுக்கு கிராக்லாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா எல்லாமே ஈவனாக மாவு ஃபுல்லாக தண்ணியில் ஊறி நீட்டாக அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கும்போது சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மாவு பார்த்திங்களா எந்த ஒரு கிராக்குமே இல்லாமல் இப்படி நீட்டாக இருக்குது பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கணுமே. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அப்படியே உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, அப்படி நம்ம உருண்டையாக எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எடுக்கிற மாதிரி உருண்டை எடுத்திங்கன்னா எல்லாமே ஒரே ஷேப்பாக வரும். கொஞ்சம் மாவு எடுத்துட்டு 4 பக்கம் நான் பண்ணுற மாதிரியே பண்ணணும். இப்படி நல்லா உள்ளங்கையில் உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அந்தளவுக்கு மாவு உள்ளே வச்சுட்டு நல்லா விரலில் சுற்றி சுற்றி அமுக்குனிங்கன்னா ஒரே ஷேப்பாக வரும். இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, வீட்டில் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி டெக்னிக் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்தி மாவு போட்டு செய்யும் போது இந்த மாதிரி உங்களுக்கு அளவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 சப்பாத்தினா 5 சப்பாத்தி அப்படின்னு அளவு தெரியும். பாருங்கள் இப்போ எல்லா கிராக்கும் உள்ளே வச்சு இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கணும், வெடிப்பெல்லாம் உள்ளே வச்சு சுற்றி வைக்கணும், நல்லா உருண்டை பண்ணி நீட்டாக உருண்டை பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சப்பாத்தி எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் நீட்டாக வரும். தேய்க்கும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் விட்டு போகாமல் வரும். பாருங்கள் கிராக்கெல்லாம் இப்படி உள்ளே தள்ளி வச்சுட்டு நல்லா பிசையணும். நல்லா அமுத்தி பிசைஞ்சு உருண்டை பண்ணி வச்சிடணும், நல்லா அமுத்தணும், டைட்டாக அமுத்தி உருண்டை பண்ணணும். சும்மா மேலாகட்டா இப்படி இப்படின்னிங்கனால உருண்டை ஆகாது, கிராக் அப்படியே தான் இருக்கும். நல்லா அமுத்தி உருண்டை பண்ணணும். நீங்கள் கிராக் உள்ளே வைக்கிறதுல தான் இருக்குது நீங்கள் உருட்டும் போது சப்பாத்தி எப்படி வருதுன்ட்டு. பாருங்கள் 200 கிராம் மாவு எடுத்ததில் 5 சப்பாத்தி வந்திருக்கு. ஹோல் டே நம்மளுக்கு இன்றைக்கி இந்த 5 சப்பாத்தி தான். 5 சப்பாத்தி வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிட போகிறோம், ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டயட்டில் இருக்கிறனால நம்ம இப்படி எடுத்துருக்கோம். டயட்டில் இல்லாதவங்க குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணி கூட செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் வர மாவு எடுத்துருக்கணும். 200 கிராம் மாவுலேருந்து எடுக்கக்கூடாது, தனியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மாவு எங்கேயுமே கீழே ஸ்ப்ரெட் ஆகாது. பாருங்கள் நான் பண்ண மாதிரியே பண்ணணும். நம்ம பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து உருட்டினிங்கன்னா அதுவே அப்படியே திரும்பி அழகாக வரும் ரவுண்டாக. மாவோட பதம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அதுவே சுற்றி அழகாக வரும். ஸோ தட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், அளவான தண்ணி கரெக்டாக மாவு பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஊற வைக்கணும் கண்டிப்பாக மாவை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பார்த்திங்கன்னா மடங்கியிருக்கு, தெரியுதுங்களா? அந்த இடத்துல மடங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே அதை உருட்டக்கூடாது, அந்த இடத்துல நீங்கள் வந்து தேய்க்கக்கூடாது, எடுத்து வச்சிடணும். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப தின்னாயிருச்சுன்னு அர்த்தம், ரொம்ப தின்னாகக்கூடாது.
அடுத்ததும் பார்க்கலாம். நான் இப்போ 5 சப்பாத்தியுமே உங்களுக்கு உருட்டி தான் காட்ட போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஏன்னா 1-2 உருண்டை சுற்றி வரும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா. எல்லாமே இப்படி இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இப்போ 5 காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இடத்துல இந்த மாதிரி தூக்கி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், உருட்டுறது ஸ்டாப் பண்ணிடுறோம். இல்லை இதுக்கு மேலே உருட்டினோம்னா அந்த கட்டையிலெல்லாம் ஒட்டிக்கும். நம்ம என்னதான் மாவு வந்து கரெக்டாக பிசைஞ்சாலும் நம்ம உருட்டுற விதம்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி கரெக்டாக நேக்காக பார்த்து உருட்டணும். அந்த மாதிரி அங்கங்கே தூக்கிட்டு வரும்போது கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடணும். உருட்டுறத எங்கே மொத்தமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக உருட்டிட்டு விட்டுறணும். உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக மாவு உருட்டும் போது எல்லாம் சுற்றியெல்லாம் வரல அப்படின்னா ஒன்றும் ஃபில் பண்ண வேண்டாம். பாருங்கள் இந்த ரெண்டு இடத்துல வருது. ஸோ அவ்வளோதான், நான் எடுத்து வச்சிட்றேன். ஃபில் பண்ண வேண்டாம், நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரே தட்டத்தில் வந்து அடிக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து மாவு வந்து நம்ம கரெக்டாக வந்து எல்லாமே செஞ்சங்காட்டிக்கு ஒரே தட்டில் வந்து நம்ம அடிக்கிடலாம், கீழே கீழே ஒட்டாது. அதே நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வர மாவு தான் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தண்ணியும் வந்து அதிகமாக இல்லை, அப்படிங்கும்போது ஒன்று மேலே ஒன்று போட்டாலும் ஒட்டாது. தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்று மேலே ஒன்று போட்டோம்னா ஒட்டிடும். அதுவும் இல்லாமல் அப்புறம் எடுத்து போடுறதுக்கு நம்ம கஷ்டமாயிரும். இன்னொன்று ஆயில் போட்டு ஒவ்வொருத்தவங்க தேய்ப்பாங்க, அப்படி ஆயில் போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஒரு சிலங்கன்னு சொல்கிறேன், அது எங்கள் அம்மா தான் தைப்பாங்க, ஆயில் போட்டு தான் தைப்பாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பர் விரித்து போட்டுட்டு அதில் ஆயில் போட்டு எல்லா சப்பாத்தி தேய்ச்சி தேய்ச்சி அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்களை எடுத்து தர சொல்லுவாங்க ஒன்றுன்னா. நான் கிச்சனுக்கும் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் ஹாலுக்கும் ஓடிட்டே இருப்பேன். ஹாலில் தான் வச்சு எல்லாம் பண்ணிட்டு கிச்சனில் போய் இது பண்ணுவாங்க. நம்ம கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்கும், அதனால் அப்புறம் இப்போ இது நானே கற்றுக்கிட்டது அப்படியே. ஒன்றே இல்லைப்பா, இங்கே பேசிகிட்டு இருக்கேன், ஒன்றே இல்லைப்பா. அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி வந்து ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சாச்சு, 5 சப்பாத்தி. இது ஒன்றோட ஒன்று ஒட்டுதா இல்லையா நம்ம பார்க்கணும் இல்லையா, அதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மாவு வந்து இது எடுத்து அப்படியே கவரில் சுற்றி டைட்டாக மூடி வச்சுருங்க, ஏன்னா நாளைக்கும் நம்ம இதே மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன், என்கிட்ட நான்ஸ்டிக்கல் தான் இருக்குது, அதை வச்சுருக்கேன். உங்ககிட்ட இரும்பு கடல் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது இன்னுமே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும், தேவையான அயன் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ப்ரஷ் இருக்கான்னு பாருங்கள். பாருங்கள் நான் ஒரு ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணி விடணும் சப்பாத்தி மேலே, ஸோ தட் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம ஆயிலே அப்ளை பண்ணாட்டி கூட சப்பாத்தி வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கணும். ஹாட் பாக்ஸ் இல்லைன்னா லைட்டாக ட்ரை ஆகும். அது அப்படி இல்லைன்னா ஒரு டீப்பான ஒரு பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, ஹாட் பாக்ஸ் இல்லை அப்படின்னா. ஸோ தட் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். டயட்டில் இருக்கவங்க ஆயில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க, டயட்டில் இல்லாதவங்க இந்த மாதிரி ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ப்ரஷ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம தோசைக்கு வந்து அவுட்டர் சைடில் வந்து ஆயில் ஊற்றுவோம் இல்லையா சுற்றியும், அந்த மாதிரி சப்பாத்திக்கு வந்து இன்னர் சைடில் வந்து சுற்றியும் ஆயில் ஊற்றுட்டிங்கன்னா ஓகே. டயட்டில் இல்லாதவங்க, டயட்டில் இருக்கவங்க டோட்டலாகவே ஆயில் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது தேவையில்லாத கேலரி ஏற்றி விட்டுறோம். நம்ம ஒரு ஒரு கேலரி கம்மி பண்ணுறதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டுருக்குறோம், அதனால் ஆயில் வந்து தயவு செஞ்சு கம்மி பண்ணிடுங்க.
நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி டீ காஃபி குடிக்கிறதையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. அது வந்து சுகர் வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் கேலரி ஏற்றி விடும், உடம்புக்கு வந்து உடம்பு போடும் சுகரெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா. அது எந்த வகையிலுமே சரி, டீ காஃபி ஸ்வீட்டு எதாக இருந்தாலும் சரி. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீப்பான உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக இருக்கிற ஒரு குண்டாவாக பார்த்து எடுத்து போட்டு வச்சுட்டு நீங்கள் உடனே உடனே தட்டு போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து சாஃப்டாகவே இருக்கும். பாருங்க, நான் எந்த ஒரு எடிட்டுமே பண்ணல இந்த ஸ்டெப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்படி சப்பாத்தி மாவு வந்து நம்ம ஒட்டாமல் எடுத்து போடுறோம் அதை தான் நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஒன்று கூட ஒன்று கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் காட்டணும்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அந்த ரெசிபி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் வந்து ஒரு 12:30 அந்த டைம்மு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்மளுக்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவி தான் சைட் டிஷ். இந்த கிரேவி வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறது அரை கிலோ சிக்கனில் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறோம். ஆனால் அரை கிலோ சிக்கனும் நான் சாப்பிட போகிறது கிடையாது. சிக்கன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சப்பாத்தி வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு வருதுன்ட்டு. வாங்க கையோட சிக்கனும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பக்கம் நான் ஊற்றிருக்கேன். இதில் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடியே 1/2 கிலோ சிக்கனில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கேன். 1/2 மணி நேரமாக சிக்கன் ஊறிட்டுருக்கு. முன்னாடியே அந்த ஸ்டெப் வாஷ் பண்ணிவிட்டு பண்ணிடுங்க. நான் ஏன் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றுனேன்னா, இதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போட்டு நம்ம வதக்கிறதுக்கு இந்த ஆயில் கண்டிப்பாக தேவைப்படும். ஆயில் இல்லை அப்படின்னா வதங்காது. ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சு போட்டு வதக்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு குட்டி தக்காளி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அரை தக்காளி போட்டுக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா. போட்டு அதுவும் வந்து நல்லா வதங்கணும். அந்த குட்டி தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் சேர்த்தி மட்டும்தான் இப்போ உப்பும் ஒரு துளி ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த மஞ்சத்தூள் கூட உப்பு கூட இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம 1/2 மணி நேரமாக உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள்தூள் போட்டு வச்சுருந்த கறி வந்து இப்போ உள்ளே போட்டுக்கலாம். நான் சிக்கன் கோழி எடுத்திருக்கேன். போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேம் வந்து லோவில் தான் இருக்குது. 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன்.
ஆச்சி சக்தி எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து சக்தி போட்டிருக்கேன். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸ் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் வந்து மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 முந்திரி, 4 கிராம்பு. இது மட்டும் எடுத்து இப்போ நம்ம பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்பைசஸை நம்ம அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது அந்த ஃப்ரேக்ரன்ஸ் செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். பிளெண்டர் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா நார்மல் மிக்சிலேயே அரைக்கலாம், நல்லா அரைப்பட்டு வரும். இந்த சிக்கன் வந்து லைட்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வந்து ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷமாட்ட விட்டுருங்க. 20-30 நிமிஷம் விடுங்க. சிம்மில் வச்சு தான் விடணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்போ தான் அந்த தண்ணி அப்படியே இருக்கும். சிம்மில் வைக்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் எல்லா தண்ணியும் வத்திரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு 30 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு 30 நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ தட் அந்த தண்ணி அப்படியே இருக்கும், நம்மளுக்கு கிரேவியும் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.